ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். பெரிய அரண்மனையில் தான் இருக்கிறார். எல்லா வசதியும் இருந்தது. இருந்தாலும் அவர் எல்லாரும் சொல்கிறது எப்படி தெரியுமா, பிச்சைக்கார ராஜா. அப்படி ஒரு பேர் அவருக்கு நிலச்சி போச்சு. ஜனங்களும் சரி, மற்ற தேசங்களில் உள்ளவங்களும் சரி, அவர் அந்த பேர் சொல்லியே குறிப்பிடுறது வழக்கமாக போட்டுது. இது அவருக்கு ரொம்ப கவலையாக போச்சு. என்ன இது, நம்மளை தேடி வர்றவங்களுக்கெல்லாம் நாம் சோறு போடுறோம், நம்ம புகழ்ந்து பாடல் ஏற்றி கொண்டு வர்ற புலவர்களுக்கெல்லாம் அவங்க எப்படி வந்தாலும் ஒருவேளை சோறு போடணுங்கிறது உத்தரவு. இவ்வளவுலாம் செஞ்சும் நம்மளை போய் பிச்சைக்கார ராஜான்னு எல்லாரும் சொல்கிறாங்களே, அது ஏன், எதுக்காக இப்படி சொல்கிறாங்க? இதுதான் ராஜாவுக்கு குழப்பம். சரி, இதை பற்றி நம்ம அமைச்சர்கள்கிட்ட கேட்கலாமா அப்படின்னு யோசனை பண்ணார். இந்த விஷயத்தை போய் அவங்கக்கிட்ட எப்படி கேட்குறதுன்னு அவருக்கு தயக்கமாக இருந்தது. கௌரவ குறைச்சலாக தெரிஞ்சுது அவருக்கு. சரி, சாதாரண குடிமக்கள்கிட்ட இதை பற்றி கேட்கலாமா அப்படின்னு யோசனை பண்ணார். கேட்கலாம், ஆனால் அவங்க யாரும் ராஜா முன்னாடி வந்து நின்று தைரியமாக பேசக்கூடிய அளவுக்கு இல்லை. ராஜாவோட குழப்பம் நாளுக்கு நாள் அதிகமாக போச்சு. கடைசியாக அவர் ஒரு முடிவுக்கு வந்தார். அதாவது, இதை பற்றி ஒரு பிச்சைக்காரங்கிட்டே கேட்டு பார்த்துட்டா என்ன. இதுதான் அவர் பண்ண முடிவு. உடனே மாறு வேஷம் போட்டுக்கிட்டு நகர்வலம் போனார். ஒரு பிச்சைக்காரனை கண்டுபிடிச்சார். இதை பாருப்பா, நம்ம ராஜாவை எல்லாரும் பிச்சைக்கார ராஜான்னே சொல்கிறாங்களே, அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவன் சொல்கிறான், இதுக்கான பதிலை இன்னும் ஒரு 30 நாளில் சொல்கிறேன் அப்படின்னா. உடனே இவருக்கு சந்தோஷம். உண்மையாக அவங்ககிட்ட சொன்னார், நான் வேறு யாரும் இல்லை, நான் தான் இந்த நாட்டு ராஜா. இப்போ நீ என் கூடவே வந்துடு, அரண்மனையிலேயே தங்கிக்கோ, 30 நாள் கழித்து எனக்கு பதில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நீ போகலாம் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வந்துட்டார். அரண்மனையில் ஒரு மூலையில் அவன் தங்கிறதுக்கு இடம் கொடுத்தார். தினம் 2 வேளையும் இவனுக்கு சோறு போடுங்கோ அப்படின்னு உத்தரவு போட்டார். ராஜா கொடுத்த இடத்துல போய் உக்காந்துக்கிட்டான் அந்த பிச்சைக்காரன். தினமும் அந்த அரண்மனையில் நடக்கிறதையெல்லாம் கவனிச்சிக்கிட்டு வந்தான். வேளா வேலைக்கு சாப்பாடு வரும், சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இப்படி 30 நாள் முடிஞ்சுது. ராஜா வந்தார். என்ன, என்னோட கேள்விக்கு பதில் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டியான்னார். கண்டுபிடிச்சிட்டேன்னா என்ன, எல்லாரும் பிச்சைக்கார ராஜான்னு சொல்கிறாங்களே, அது நியாயமாக படுதா உனக்குன்னு கேட்டார். நியாயமாக தான் படுது, சந்தேகம் இல்லாமல் நீங்கள் பிச்சைக்கார ராஜா தான். என்ன தான் நீங்கள் வசதியோடவும் படைபலத்தோடவும் இருந்தால் கூட நீங்கள் வந்து எங்கள் வர்க்கத்தை சேர்ந்த ஆசாமி தான் அப்படின்னு அடித்து சொல்லிவிட்டான் அந்த ஆள். ஏனால் அப்படி சொல்கிறேன்னு கேட்டார் இவர். அரசே, ஒரு உண்மையை கண்டுபிடிச்சி சொல்கிறதா நான் உங்ககிட்ட சொன்னேன். நீங்கள் ராஜ பரம்பரைன்னா உடனே உங்கள் கழுத்தில் கிடக்கிற முத்து மாலையை கழட்டி பரிசாக கொடுத்துருப்பீங்க, பொன்னையும் மணியையும் கொடுத்துருப்பீங்க. ஆனால் நீங்கள் அப்படி செய்யலை. என்னை ஒரு மூலையில் உட்கார வச்சு 2 வேளை சோறு போட சொன்னீங்க. உங்களை தேடி யார் வந்தாலும், யார் வந்து பாராட்டி பேசினாலும் அல்லது பிரச்சனைகளை சொன்னாலும், நீங்கள் செய்கிற ஒரே காரியம் சோறு போடுறது தான். பிச்சைக்காரனுக்கு சோறு மட்டும்தான் உலகம். உங்கள் விஷயத்திலையும் நீங்கள் அப்படி தான் நினைக்கிறதாக தெரியுது. நல்லா கவனிங்க. எந்த ஒரு பிரச்சனைக்கும் சோறு தான் முடிவுன்னு நினைக்கிறீங்க பாருங்கள். நீங்கள் சந்தேகமில்லாத எங்களை சேர்ந்த ஆள் தான் அப்படின்னுட்டான் அந்த பிச்சைக்காரன். அதுக்கப்புறம் தான் அந்த ராஜா தன்னுடைய தவறுகளையெல்லாம் தீர்த்துக்கிட்டாரான். பசின்னு வர்றவங்களுக்கு சோறு தான் போடணும், அது தப்பு இல்லை. பாராட்ட வர்றவங்களுக்கெல்லாம் சோத்தையே போட்டு அனுப்புனா இப்படி தான் பேர் வரும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தினமும் யாராவது ஒருத்தரை தன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போவார், சாப்பாடு போட்டு அனுப்புவார். முன்னறிவிப்பு இல்லாமல் திடீர்னு ஒரு விருந்தாளியோடு வீட்டில் போய் இவர் நிற்கிறது வழக்கம். அந்த அம்மாவும் இவருக்காக தயார் பண்ணி வச்சுருந்ததை இவர் அழைச்சிட்டு வந்திருக்கிற விருந்தாளிக்கு போட்டுருவாங்க. விருந்தாளி சாப்பிட்டுட்டு போனதுக்கப்புறம் இவர் மனைவிக்கிட்ட உனக்கு சிரமம் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு போய் காசு கொடுத்து சாப்பிட்டுட்டு வந்துடுவார். பல நாள் இப்படி நடக்கும். ஒரு நாள் அவரை தனியாக கூப்பிட்டுக்கிட்டு போய் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டோம். அதுக்கு அவர் சொல்கிறாரு, எங்கள் வீட்டு சாப்பாட்டிலேருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு வேறு வழி எதுவும் தெரியல சார், அதனால தான் இப்படி பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னார். ரொம்ப பரிதாபமாக. ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு ஒரு மந்திரி. ராஜா ரொம்ப நியாயமானவர், நேர்மையானவர், கண்டிப்பானவர். தப்பு செய்கிறது யாராக இருந்தாலும் தண்டனை கொடுப்பார். வேண்டியவங்களுக்கு ஒரு நியாயம், வேண்டாதவங்களுக்கு ஒரு நியாயங்கிறதெல்லாம் அவர்கிட்ட கிடையாது. ஒரு சமயம் அரசவையில் அந்த அமைச்சரே வந்து விதிமுறைகளுக்கு புறம்பாக ஏதோ நடந்துகிட்டு இருக்கார். மன்னருக்கு கோபம் வந்துட்டுது. உடனே அந்த அமைச்சரை கிட்டத்தில் கூப்பிட்டு அவர் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை கொடுத்துட்டாராம். உடனே அந்த அமைச்சர் என்ன பண்ணார் தெரியுமா, நேராக போனார். அங்கே நின்றுக்கிட்டு இருந்த இன்னொருத்தர் கன்னத்தில் ஓங்கி அரைஞ்சார். அறை வாங்கினவர் திகைச்சு போயிட்டார். இவர் ஏன் நம்மளை வந்து அரைகிறார் அப்படின்னு யோசனை பண்ணார். மன்னரும் திகைச்சு போயிட்டார். நாம் இவர் அரைஞ்சா அதுக்காக இவர் போய் இன்னொருத்தர் அரையணுமா அப்படின்னு யோசனை பண்ணார். அவர் இவருக்கு என்ன பைத்தியமானு கூட நினைக்க ஆரம்பிச்சிட்டார்.
ஆனால் என்ன ஆச்சுன்னா அப்புறம் அமைச்சர் அவர் கவனிச்சுக்கிட்டு இருந்தாரா, அவர் இன்னொருத்தர் அரைஞ்சார் இல்லையா, அந்த அரை வாங்கின ஆசாமியே பார்த்து கத்திக்கிட்டு இருந்தார். யார் அமைச்சர், ஏன்ப்பா என்கிட்ட அறையை வாங்கிட்டு இப்படி விவரம் இல்லாமல் நின்றுக்கிட்டு இருக்கிறியே, நான் உனக்கு கொடுத்ததை நீ வேற யாருக்கிட்டையாவது கொடுத்துரு அப்படின்னார். உடனே அந்த ஆள் பார்த்தான், தனக்கு அடுத்தபடியாக நின்றுக்கிட்டு இருந்தவனை ஓங்கி ஒரு அரை அரைஞ்சான். அவன் கண்ணத்தை தடவிட்டே யோசனை பண்ணான், இது ஏதோ புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அடுத்தாப்பில் நின்றுக்கிட்டு இருந்தவனை அரைஞ்சான். இப்படி இந்த அறை வந்து மாறி மாறி போய்கிட்டே இருக்குது, ஊர் பூரா பிரயாணம் பண்ண ஆரம்பிச்சுட்டுது. அன்றைக்கி ராத்திரி அந்த ராஜா படுக்கிறதுக்காக போனார், அந்த நேரம் பார்த்து அவர் கண்ணத்தில் பலார்னு ஒரு அறை விழுந்தது. நம்மளே அறையிறது யார் அப்படின்னு அதிர்ச்சியோட மன்னர் திரும்பி பார்க்குறாரு. அரைஞ்சது அவரோட மனைவி. என்னாச்சு உனக்குன்னு கத்துனார் ராஜா. உங்களுக்கு தெரியாதா, ஊர் பூரா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் மூலமாக இந்த அறை வந்து பிரயாணம் பண்ணிட்டு வருது அப்படின்னாங்க அந்த அம்மா. அப்படின்னா ஆரம்பித்த இடத்துக்கே வந்துட்டுதா அப்படின்னாராம் மன்னர். என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. இவர் விவரத்தை சொன்னாராம். அப்படின்னா நீங்கள் ஆரம்பித்து வச்ச இந்த விளையாட்டை நான் முடிச்சு வச்சுட்டேன் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா. மறுநாள் காலை மறுபடியும் அரசவை கூடிச்சு அந்த அமைச்சர் மன்னரை பார்த்து கேட்டார், என்ன மகாராஜா என்கிட்ட கொடுத்ததை திருப்பி வாங்கிட்டீங்களா அப்படின்னாராம். இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னார் மன்னர். ஆனால் நான் எதிர்பார்த்தேன், அது எங்கே போயிட போகுது, ஊர் பூரா சுற்றி கடைசியில் உங்ககிட்ட தான் வந்து சேரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னாராம் அமைச்சர். இந்த கதை வந்து வேடிக்கையாக இருந்தால் கூட இதில் உள்ள கருத்து முக்கியமானது. இந்த உலகத்தில் பல கருத்துக்கள் இப்படி தான் மாறி மாறி சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது. நம்மளும் ஒருத்தன் தன்னுடைய நண்பன் ஒருத்தனை கடத்தருவில் பார்த்தான், உடனே ஓடி போய் பலாருன்னு ஒரு அறை கொடுத்தானான். அவன் கண்ணத்தை தடவிட்டு ஏண்டா என்னை அரைஞ்சேன்னு கேட்டிருக்கான். நீ ஏண்டா என்னை முட்டாள்னு என் மனைவிட்ட போய் சொன்னேன் அப்படின்ட்டுருக்கான் அவன். உன்னை ஒரு முட்டாள்னு சொன்னதுக்காகவா நீ என்னை அரைஞ்ச அப்படின்னு கேட்டிருக்கான் இவன். டேய், நான் அதுக்காக அறையலப்பா, அது ஒரு பெரிய ரகசியம் நான் முட்டாளுங்கிறது, அந்த ரகசியத்தை நீ வந்து ஏன் எங்கள் வீட்டில் போய் சொன்னேன், அதுக்காக தான் அரைஞ்சேன் அப்படின்னு நான் அவன். ஒரு ஊரில் ஒரு துறவி இருந்தார், புத்த சமய துறவி. அந்த ஊர் மன்னன் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கான். ஒரு நாள் புறப்பட்டு போனான், துறவியின் பாதங்களை தொட்டு வணங்கினான். அதுக்கப்புறம் சொன்னான், ஐயா நான் உங்களை அரண்மனைக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறேன், இனிமேல் நீங்கள் இங்கே எதுக்கு இருக்கணும் அப்படின்னு. ஆனால் அவன் மனசுக்குள்ளே என்ன நினப்புன்னா, இவர் எங்கே வரப்போகிறாரு, நான் ரொம்ப எளிமையானவன், எனக்கு எதுக்கு அரண்மனை வாசம்னு சொல்லிவிடுவார் அப்படின்னு நினச்சிருக்கான். ஆனால் அந்த துறவி என்ன பண்ணார் தெரியுமா, அப்படியா சரி போகலாம் வா, போய் உன் ரகத்தை கொண்டுட்டு வா, அரண்மனைக்கு போகும்பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி ஆடம்பரமாக போகணும் அப்படின்னு விட்டாரான். துறவி இப்படி சொன்னதும் அந்த மன்னனுக்கு மனசுக்குள்ளே சந்தேகம் வந்துட்டுது, இவர் உண்மையிலேயே துறவி தானா, ஏமாத்து பேர் வழி மாதிரி தெரியுதே அப்படின்னு நினச்சிருக்கான். இருந்தாலும் இனிமேல் என்ன பண்ணுறது சொல்லியாச்சு. ராஜத்தை கொண்டுகிட்டு வந்தான், துறவி ஏறி உக்காந்தார். பக்கத்தில் ராஜா, அவர் ரொம்ப உற்சாகமாக வரார், இவன் ரொம்ப சோர்ந்து போய் வரான். துறவி மரத்தடியிலேயே வாழ்ந்து பழக்கப்பட்டவர், அரண்மனையில் எளிமையாக ஒரு இடத்துல உட்காந்துக்குவார் அப்படின்னு நினச்சான். ஆனால் அப்படி இல்லை, அரண்மனைக்கு வந்த உடனே அந்த துறவி அதை கொண்டுட்டு வா இதை கொண்டுட்டு வான்னு சொல்லி உத்தரவு போட ஆரம்பிச்சுட்டார். அரண்மனையிலிருந்தால் அரசனை மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறார். ராத்திரி பூரா சௌகரியமாக தூங்கினார். பகலில் அரண்மனை தோட்டத்தில் உலாவ வேண்டியது, நீச்சல் குளத்தில் குளிக்க வேண்டியது, இப்படியே பொழுது போக்கிட்டு இருக்கிறார். அந்த அரண்மனையில் துறவி வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறார். மன்னனால் அப்படி இருக்க முடியல, அவருக்கு எந்த கவலையும் இல்லை, இவனுக்கு அரசாங்க கவலைகள். துறவி அப்படி இருக்கிறத இவனால் தாங்கிக்க முடியல. ஒரு நாள் அவர்கிட்டே போய், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு நானா. துறவி பார்த்தார், நான் இந்த அரண்மனைக்கு வரும்பொழுதே நீ என்னமோ என்கிட்ட கேட்கணும்னு நினச்ச, ஏன் காலதாமதம், நீ அனாவசியமாக உன்னையே தொந்தரவு பண்ணிகிட்ருக்கிற, நீ கவலையாக இருக்கேங்கிறது எனக்கு புரியுது. நான் மரத்தடியில் இருந்தப்போ கூட என்னை அடிக்கடி வந்து சந்திச்சுக்கிட்டு இருப்பேன், ஏதாவது விளக்கம் கேட்குறது உண்டு, இங்கே வந்த பிறகு என்னை சந்திக்கிறது கூட அபூர்வமாக போயிட்டுது, நீ இப்போ என்ன கேட்க போகிறேங்கிறது எனக்கு தெரியும், இருந்தாலும் கேள் அப்படின்னாராம். வேறு ஒன்றும் இல்லைங்க, இப்போ உங்களுக்கும் எனக்கு என்ன வித்தியாசம், ரெண்டு பேரும் அரண்மனையில் தான் இருக்கிறோம், நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க, நான் அப்படி இருக்க முடியல, இவ்வளவுக்கும் நீங்கள் முன்னாடி இருந்தது மாதிரி இல்லை, தினமும் தங்க தேர் கேட்குறீங்க, உயர்தரமான ஆடைகள் அணியிறீங்க, சுவையான சாப்பாடு, இப்படி இருக்கிறப்போ உங்களுக்கும் எனக்கு என்ன வித்தியாசம், இதுதான் மன்னனுடைய கேள்வி. இதுக்கு பதில் சொல்கிறேன், என் கூட புறப்பட்டு வா, இந்த நகரத்துக்கு வெளியில் போவோம்
அப்படின்னு சொல்லி அரசனை கூப்பிட்டுக்கிட்டு ஊர் எல்லைக்கு வந்து சேர்ந்தார் துறவி. அங்கே போய் சொன்னார், இதை பாருப்பா, இந்த இடத்த தான் தேடிக்கிட்டு இருந்தேன், இனிமே நான் வந்து திரும்பி வரப்போறதில்ல, நீ என்னோட வர்றியா திரும்பி போறியா அப்படின்னார். நான் எப்படிங்க உங்கள் கூட வர முடியும், என்னுடைய நாடு என்னுடைய சொத்துக்கள் மனைவி மக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு எப்படிங்க வர்றதுன்னா. இப்போ அந்த துறவி சொன்னார், இப்போ வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிட்டியா, நான் அரண்மனையில் இருந்தேன், எல்லா வித பொருள்களும் உடையவனாக இருந்தேன், ஆனால் எதையும் சொந்தம் கொண்டாடுறவனாக இருக்கல, ஆனால் நீ அப்படி இல்லை, எல்லாத்தையும் சொந்தம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிற, இதுதான் நமக்குள்ள வித்தியாசம் அப்படின்னு சொன்னார். அரண்மனை ஆடைகளை அப்படியே களைஞ்சார், அரசங்கிட்ட கொடுத்தார், உன்னுடைய ஆடைகளை நீயே வச்சுக்கோன்னார். அவர் பாட்டுக்கு நடந்து போனார், திரும்பியே பார்க்கல. அரசனுக்கு அப்போ தான் தன்னுடைய அறியாமை விளங்குச்சான். இதிலேருந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இந்த உலகத்தில் எத்தனையோ பொருள்கள், அதையெல்லாம் முறையாக பயன்படுத்தினா மகிழ்ச்சி, அதை விட்டுட்டு அதுக்கெல்லாம் சொந்தம் கொண்டாட ஆரம்பித்தா கவலை. நம்ம ஆட்கள் வந்து சொந்தம் கொண்டாடுற விதமே தனி. ஒரு ஆள் இன்னொருத்தங்கிட்ட ஒரு கொடை கடன் வாங்கியிருந்தான், திருப்பி கொடுக்கல, கொடையை கொடுத்தவன் கேட்டான், என்கிட்ட கடன் வாங்கினியே கொடை, அதை கொஞ்சம் திருப்பி தர்றியான்னா, அது உனக்கு இப்போ அவசரமாக தேவைப்படுதா அப்படின்னு கேட்டான். இவன், எனக்கு தேவைப்படலை, அந்த கொடையை நான் யார்கிட்ட வாங்கியிருந்தேனோ அவனுக்கு இப்போ அது அவசரமாக தேவைப்படுது அப்படின்னு அந்த ஆள். ஒரு ஊரில் ஒரு இளைஞன் இருந்தான். ஒரு நாள் அவன் ஒரு குருவை தேடிட்டு புறப்பட்டான். ஊரை விட்டு வெளியில் போனான். போகிற வழியில் ஒரு காடு, அந்த காட்டில் ஒரு மரத்தடியில் ஒரு பெரியவர் உட்கார்ந்துருக்கிறார். அமைதியாக மௌனமாக அவர் அமர்ந்திருக்கிறார். இந்த பெரியவரை விசாரிக்கலாம், குருவை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு இவர் ஏதாவது ஒரு வழி சொல்லி கொடுப்பார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவரை நெருங்கினான். ஐயா, எனக்கு ஒரு குரு தேவை, எங்கே கிடைப்பார், அவரை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது, அதை பற்றி ஏதாவது விவரம் சொன்னீங்கன்னா நான் கண்டுபிடிச்சிக்குவேன் அப்படின்ட்டுருக்கான். பெரியவர் நிமிந்து பார்த்தார். தம்பி, அது ரொம்ப சுலபம், அவர் வயசானவராக இருப்பார், என்னை விட சுமார் 30 வயசு அதிகமாக இருக்கும், அவர் ஒரு மரத்தடியில் தான் உட்காந்துருப்பார் அப்படின்ட்டுருக்கான். சரிங்க பெரியவரே, அது என்ன மாதிரியான மரம், எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கான். பெரியவர் அந்த விவரங்களையும் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, சந்திக்கிற நாள் நேரம் வினாடி முதற்கொண்டு எல்லா விவரங்களையும் துல்லியமாக சொன்னாராம். இவ்வளவு விவரங்களை இவரால் எப்படி சொல்ல முடியுது அப்படின்னு இவனுக்கு ஆச்சரியம். இருந்தாலும் அந்த பெரியவர் கடைசியாக ஒரு விவரம் சொன்னார். அது என்ன தெரியுமா, எப்படியும் நீ அவரை சந்திக்கிறதுக்கு ஒரு 30 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டாராம். ரொம்ப நன்றிங்க பெரியவரே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இளைஞன் புறப்பட்டுருக்கான். இப்போ அவனுக்கு குரு பற்றின விவரம் எல்லாம் கிடைச்சிட்டுது, சந்திக்கிற நேரமும் தெரிஞ்சுட்டுது. ஆனால் 30 வருஷம் அவரை தேடி அலைய வேண்டியிருக்குமே. அவன் தேட ஆரம்பித்தான், காடு மலை எல்லாம் சுற்றி அலைஞ்சான், பல வருஷங்கள் தேடினான், அழுத்து போயிட்டான். கடைசியில் அவனுக்கும் வயசாகிட்டுது. கடைசியில் தன்னுடைய சொந்த ஊருக்கே திரும்பி போயிட்டு இருந்தான். அங்கே ஒரு மரத்தடியில் அவன் தேடிக்கிட்டு இருந்த குருநாதர் கிடைச்சார். யார் அவருன்னா, 30 வருஷத்துக்கு முன்னாடி வழி சொல்லி கொடுத்தாரில்ல அதே பெரியவர். அவருக்கு இப்போ 30 வயசு அதிகமாக இருந்தது, அதே மரம் அன்னைக்கு பெரியவர் சொன்ன அடையாளம் இப்போ பொருத்தமாக இருந்தது. இப்போ அந்த பெரியவர் சொன்னார், சரியாக வந்து சேர்ந்துட்டேன், வா, உனக்காக தான் நான் இவ்வளவு காலமும் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னாராம். என்ன சொல்கிறீங்கன்றிருக்கான். 30 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்தியே, அப்போவே என் காலம் வந்து முடிஞ்சு போயிருந்தது, அப்போவே என்ன உனக்கு அடையாளம் தெரியல, அதனால் இவ்வளவு காலம் உனக்காக காத்துட்ருக்கும்படி ஆகிட்டுது அப்படின்னாராம். ஐயா, அப்போவே நீங்கள் சொல்லியிருக்கலாமே, இதுதான் 30 வருஷம் கழித்து நீ சந்திக்க போகிற இடம், நான் தான் உன்னுடைய குரு அப்படின்னு சொல்லியிருக்கலாமே அப்படின்ட்டுருக்கான். அந்த பெரியவர் சிரிச்சுக்கிட்டே இதுக்கு பதில் சொன்னாராம், நான் எவ்வளவோ விவரமாக தான் சொன்னேன், நீ சரியாக புரிஞ்சிக்கலை, காரணம் அப்போ நீ போதுமான அளவுக்கு பக்குவம் பெற்றிருக்கவில்லை, அதனால் புரியும் சக்தி இல்லாமல் போயிட்டு. அப்போ 30 ஆண்டு காலம் நீ அலைஞ்சி தெரிஞ்சிருக்கிற, அது காரணமாக இப்போ உனக்கு அந்த பக்குவம் வந்துட்டுது, அதனால தான் அடையாளம் காண முடிஞ்சது, நானே உன்னுடைய குரு அப்படின்னாராம். இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஆன்மீகத்தில் மாணவனாக சேர்றதுக்கு கூட ஒரு பக்குவத்தன்மை தேவைப்படுது. ஒரு பெரிய ஞானி அவர்கிட்ட சீடனாக இருக்க ஒருத்தன் வந்தான், எதிரில் நின்னா ஞானி அவனை வெகு நேரம் உற்று பார்த்தார். அப்புறம் சொன்னார், சீடனாக இருக்கிறது ரொம்ப சிரமம்னார், நான் தயாராக இருக்கிறேன்னா. அது இன்னமும் சிரமமாச்சே, இங்கே வந்து குருவாக இருக்கிறது மட்டுமே சுலபம் அப்படின்னாராம். அப்படின்னா நான் குருவாகவே ஆகிடுறேன் அப்படின்னானா. இது போலவே இந்த காலத்தில் கதை ஒன்று உண்டு. ஒரு பள்ளிக்கூடத்தில் வகுப்பு ஆசிரியர் மாணவனை திட்டிக்கிட்டு இருந்தார். டேய், நீ 100க்கு 10 மார்க்கு தான் வாங்கிக்கிட்டு இருக்க, இவ்வளவு மோசமாக நீ படித்தா கடைசியில் மாடு மேய்க்கிறது கூட லாய்க்கு இல்லாதவனா ஆகிடுவேன், அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறேன்
அப்படின்னாராம். பையன் தலையை சொரிஞ்சிக்கிட்டே சொன்னானா, சார் அப்படின்னா ஒன்று செய்கிறேன் அப்படின்னா. இவர் கேட்டிருக்கார் என்ன செய்ய போகிறேன்னு. வேறு என்ன சார், உங்களை மாதிரி ஒரு ஆசிரியர் ஆகிடுறேன் அப்படின்னு நானும்.